வணக்கம் முத்துநகர் மீனவன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நண்டை பிடிச்சி சமைக்கிற வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம நண்டு பிடிக்கிற வீடியோ நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதனால வந்து நண்டு எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும்னு, புதுசாக வரவங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், அதை போய் பாருங்கள். இன்றைக்கி நாங்கள் வந்து நண்டை பிடிச்சி வந்து சமைக்கிறோம். நண்டை பிடிச்சி சமைக்கிறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சோம்னா, நண்டில் உள்ள ஓட்டில் உள்ள கொழுப்பு அந்த நண்டை வந்து சுட்டு சாப்பிடுவாங்க. அப்புறம் என்னென்னா, இறால் மண்டை வந்து நிறைய பேர் வந்து வேஸ்ட்டுன்னு போட்டுருவாங்க. ஆனால் இறால் மண்டையை நாங்கள் வந்து அதில் போட்டு சாப்பிடுவோம். இறால் குழம்பு வைக்கும்போது நீங்கள் வந்து இறால் மண்டையை வந்து அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இறால் குழம்பு வைக்கும்போது வந்து இறால் மண்டையை வந்து வேஸ்ட்டாக போடாதீங்க, அரைச்சி போட்டு பாருங்கள். இறால் குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள். இன்றைக்கி வந்து சமையல் வந்து செமையாக இருக்க போது, கஞ்சிக்கு வந்து நாங்கள் வந்து இன்றைக்கி வந்து என்னென்னா நண்டு வரட்டி சாப்பிட போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். ஆமாம், அடுப்பு தான் இருக்கு. தட்டில் எடுத்து போடு எல்லா தண்ணி. ஆற்றுல உள்ள தண்ணி சுத்தமான தண்ணி. எதுக்குல எடுத்து போடு எல்லா நண்டையும். அப்போ ஓட 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 ஆள் இங்கிட்ட எடுத்து போடு. பாரு எடுத்து போல என்ன பிணைஞ்சிருக்கு. எடுத்து போடு மொத்த நாற்பது. ஐயக்கள்லாம் கடிக்கிறது களி எல்லாத்தையும் ஒரே இதில் வாங்கிக்கலாம். இப்படி போடுங்கடா. கொண்டு கத்தி எங்க பெரிய கல்லுக்கு மட்டும் தீ பிடிக்கும் கழுவியா கூட உடச்சு போடு. மொத்தமா போட்டு அப்படி வரட்டு. கொஞ்சம் தீல வீட்டுல வச்சு திண்டுகிட்டு இருக்குங்க. தோடு மட்டும் தான் நீ மொத ஆக்கம் அதையும் எடையா. இந்த தோட்டில உள்ள கொழுப்பை கூட நான் இப்படித்தான் சுட்டு திம்பேன். உன் பிள்ளைகளுக்கு தான் இப்படித்தான் கொடுத்து பழக்கி வச்சிருக்கேன். அதுதான் மொதல் திங்க போற. இந்த கொழுப்பு எப்படி இருக்கும் தெரியுமா, ரொம்ப டேஸ்டா இருக்கும். சொல்லுங்க கொஞ்சம் எல்லாம் கருவி ஒண்ணுக்காவும் ஆவிரும். அப்படிதான் இருக்கும். அதை எடுத்து தின்னு நல்லா இருக்கும். அப்பதான் ருசியா இருக்கும். வேவாத மாதிரி இருக்க இதுதான் நல்லா இருக்கும். கறி விட்டுனா அது என்னது கசந்து கிடக்கும். பச்சை நண்டு அப்படியே பச்சை
நீ அத எடுத்து அது அப்படி தான் இருக்கும் அப்பதான் நல்லா இருக்கும் என்ன வேண்டும் ஜிலா சோலி நல்லா ஊத்துனா தான் நல்லா இருக்கும் தண்ணிய ஊத்திட்டு நான் பங்காத்து போட்டு வதக்குங்க வதக்கி கரெக்டா நான் அப்படியே அங்க போய் வந்துட்டு மகா எங்க பைக்கு பைக்கு வந்து லேவ் வந்துக்கா இந்த தர என்னோட ஏடா அரிய போச்சு மறுபடியும் எடுத்துறேன் இல்ல வேம போயிட்டு வரலா நீ பைய போயிட்டு வராதா இல்ல சார்த்த கட்டிட்டு போய் ஐயா போதும் ஐயா நான் வச்சுக்க வச்சுக்க ஏ போடாத ஊத்தாத ஐயா தக்காளி பழத்து பிரியாணி பிஞ்சு ஊற்றி நண்டு குத்தம் நல்லா வந்துட்டு நம்ம சாப்பிடறதா ஜெயிக்கணும் என்ன மட்டும் நல்லா காட்டுங்க நம்மளுக்கு வந்து ரெடி ஆயிட்டு இப்ப கஞ்சிக்கு சாப்பிட வேண்டியதான் எல்லாருமே வந்து இப்ப சாப்பிட்டு இருக்காங்க இப்ப நம்மளும் வந்து சாப்பிட போறோம் இதுல யாருக்குமே வந்து என்னன்னா பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கு இப்ப வந்து கஞ்சி நல்லா டேஸ்டா இருக்க போகுது வீட்டுல சாப்பாடு இதுதான் சூப்பரா இருக்கு சாப்பிடுறதுக்கு அவ்வளவு செமையா வச்சு சமைச்சிருக்கோம் நண்டு கடிச்சிட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோல வந்து பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஒரு செமையான வீடியோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன்.
கோப்பையில எடுங்க கோப்பையில கோப்பை பைக்கில வச்சிருந்தேனா அம்மா பைய கொண்டு போய் வைக்கப் போறேன் எண்ணெய் எடுங்க எங்கனோ ஜான் பாரு போ வெறும் சட்டி தான் இருக்கு நக்கி சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க சட்டி காலி ஆயிடுச்சு